ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் நாரசிகன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிலாரசிகன் தமிழ் டுவல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான டிப்ஸ்னு கேட்டிங்கன்னா அடு ஃபோட்டோஷாப்பில் கான்டாக்ட் ஷீட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த காண்டாக்ட் ஷீட்ன என்ன இந்த காண்டாக்ட் ஷீட்டை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினம் ஒரு வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பரும் கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கான்டாக்ட் ஷீட் அப்படின்னா என்னென்னு நான் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த காண்டாக்ட் ஷீட் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய படங்களை ஒரே ஒரு மாஸ்டர் ஷீட்டில் எல்லாத்தையும் வரிசையாக பிளேஸ் பண்ணி அந்த அந்தந்தா டாக்குமெண்ட்டோட நேமையும் அந்தந்த டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸையும் கீழே நம்ம வர வச்சுக்க முடியும் இதன் மூலியமாக நம்மளுடைய கிளைண்ட்டு ஒவ்வொரு படங்களையும் கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவான்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலில் காலேஜஸ் ஆஃபீஸில் இந்த மாதிரி இடத்துலாம் பயன்படுத்துவாங்க ஸோ இதை டிஸ்பிளே போர்டில் வைக்கிறது மூலியமாக யாருக்கு என்னென்ன படங்கள் தேவை அப்படிங்கிறத ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்க முடியும் பிடிஎஃப் ப்ரெசென்டேஷனும் பார்த்துக்க முடியும் ஆனால் இது எந்த இடத்துலையும் ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியாது ஓகேங்களா அப்படிப்பட்ட இடத்துல தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ வாங்க இந்த காண்டாக்ட் ஷீட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த படங்களை நான் தேவையான படங்களை டெஸ்க்டாப்பில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் ஜஸ்ட் ஆட்டோமேட் போய்கிறேன் அதில் காண்டாக்ட் ஷீட் டூ க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சூஸ் பட்டனை க்ளிக் பண்ணிக்கிறோம் இந்த சூஸ் பட்டனை கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டர் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறோம் ஓகேங்களா சூஸ் பட்டன் பட்டனை க்ளிக் பண்ணி இந்த நாட் நாட் செவன் அப்படிங்கிறத இந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து டாக்குமெண்ட்டோட சைஸ் இருக்கும் இந்த டாக்குமெண்ட் சைஸ் என்ன சைஸில் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் பை எயிட்டீன் அப்படிங்கிற சைஸில் நான் ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த லயர்ஸ் எல்லாமே வந்து அண்ட் வேணும்னா ஃப்ளாட்னு வச்சுக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் ஓகேங்களா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த டாக்குமெண்ட்டோட காலம்ஸ் அண்ட் ரோஸ் இந்த காலம்ஸ் அண்ட் ரோஸில் காலம் எத்தனை எத்தனை காலமாக பிரிக்கணும் எத்தனை எத்தனை ரோவாக பிரிக்கணும் நம்ம பிரிச்சிக்க முடியும் இங்கே நம்ம காலம் வந்து பத்து ரோ வந்து ஒரு பத்து பதினஞ்சு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணோம்னா வரிசையாக அடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக கீழே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஃபைல் நேம் ஆஸ் கேப்ஷன் ஓகேங்களா இந்த டிக்கை வச்சுட்டு நம்ம இந்த ஃபைல் நேமு என்ன ஃபாண்ட்டில் வேணும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா வச்சுட்டு அதோட ஃபாண்ட்டோட டைப்பையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஃபாண்ட்டோட சைஸை நம்ம என்ன சைஸில் வச்சிக்கலாம்னு நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா என்ன டாக்குமெண்ட்டோட நேம் வந்து கீழே வந்து நமக்கு ஒரு ஒரு படத்துக்கும் கீழே வரும் ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஃபார் பெஸ்ட் ஃபிட் நீங்கள் கேமராவில் ரொட்டேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிரும் அப்படி இல்லைனாலும் கூட இந்த டிக்கு வச்சுட்டிங்கன்னா வெற்றிகளில் இருக்கிற படம் கண்டிப்பாக ரொட்டேட் ஆகிரும் ஓகேங்களா இப்போ நம்ம ஓகே கொடுக்கலாம் ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகிட்டுருக்கு நீங்கள் பார்க்க முடியும் லேர் பேனலில் ஒன் பை ஒன்று ஒன் பை ஒன்று ஆட் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்மை இல்லை எல்லா படங்களையும் அடுக்கி வச்சு ரெடியாக வந்துடுச்சு அதோடய டாக்குமெண்ட்டோட நேமும் கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரியான முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் காலேஜஸில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க இன்னுமும் பயன்படுத்திக்கிட்டு வராங்க ஓகேங்களா ஸோ இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இதே மாதிரி அடுத்த ஃபியூச்சரோடு சந்திக்கிறேன் அடுத்த ஒரு தொழில்நுட்பத்தோடு சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்